அடுத்த ஊர் திருப்புலியூர். புலி, இந்திரன் புலி வடிவத்தில் வந்து அரக்கர்கள் அசுரர்களை அழித்த இடம். குட்டநாட்டு திருப்புலியூர்னு சொல்வார்கள். மாயப்பிரான்னு பெருமாளுக்கு திருநாமம், நின்ன திருக்கோலம், பொற்கொடி நாச்சியார், பிரக்ஞாசரஸ், பூஞ்சுனை தீர்த்தம், கிழக்கு நோக்கி திருமகமண்டலம், புருஷோத்தம விமானம், பீமசேனனாலே புனர் நிர்மாணம் பண்ணப்பட்ட ஊர். பஞ்ச பாண்டவர்கள் இந்த ஐந்து ஊர்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். சப்த ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்துருக்கார். ஆழ்வாருக்கு பெருமாள் காட்டிய குணம் நாயக லட்சணம். இந்த ஊர் பெருமாளிடத்திலே பராங்குஷ நாயக்கிக்கு பெருங்காதலாம். அண்ணா கதை கேட்டுங்க, அவர் சொல்கிறார், நாயக்கி பெண், பெண்ணுக்கு இந்த பெருமாளிடத்தில் காதல். பெருமான் திருநாமம் மாயப்பிரான். மாயப்பிரானை காதலித்து அவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவளுக்கு பால் கசக்கிறது, நிலா சுடுறது, படுக்க பிடிக்கலே, ஒன்றும் பட்டுடுக்கும் அயர்த்திறங்கும்னு சமப்பட்டுருக்கா. ஆனால் இவளுடைய நிலை இதுன்னு தெரியாமல் இந்த பெண்ணனுடைய தாயார் இவளுக்கு மாப்பிள பார்க்குறாள். பெருமானுக்குன்னு இவள் ஆயிட்டா அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. இவளுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும், வயசு வந்துடுத்தேங்கிறதுக்காக மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ஆரம்பித்தா. பெண்ணுக்கு காதலிக்கு தோழி இருக்கா, தலைமகளுடைய தோழி. தோழிகள்லாம் பார்த்து, என்ன இவள்லாம் முரசெல்லாம் அறிவிக்கிறா, ஏதோ வாத்தியெல்லாம் வாசிக்கிறா, மாப்பிள்ளை பார்க்குறாப்புல இருக்கே, என்னவா இருக்கும்னு போய் தாயின் இடத்துல கேட்குறா. என்ன உன் தோழிக்குத்தான் பொண்ணுப்பா புள்ள பார்த்துட்டுருக்கோம். இவன் மெதுவாக அவள்கிட்ட சொல்கிறா, நான் ஒரு நாலஞ்சு நாளாக நம்ம தலைமகளை பார்த்துட்டுருக்கேன். அவன் நட உடை பாவனையெல்லாம் பார்த்தா கல்யாணம் ஆகிருக்கும் போல் இருக்குது. பார்த்தா அப்படித்தான் இருக்கும் போல் இருக்குன்னா, அவள் கேட்டால் கல்யாணம் ஆயிரும் போல் இவ தான் பண்ணியே வச்சா. இந்த தோழி தான் அழைச்சின்னு போய் தோட்டத்துக்கு பெருமாளையும் வர சொல்லி இவளையும் வர சொல்லி ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணவளை இவள் தான். ஆனால் அப்படி சொன்னால் இவளை பேச மாட்டாளா, அதனால் மெதுவாக சொல்கிறா கல்யாணம் ஆயிருக்கும் போல் இருக்குது. உடனே அம்மா கேட்குறா, கல்யாணம் ஆயிருக்கும் போல் இருக்குங்கிறியே, மாப்பிள்ளை நல்லவரா, படித்தவரா, பணக்காரரா, அழகா இருப்பரா, நல்ல குலமா, கோத்திரமா? இவ தோழி பதில் சொல்கிறா, கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிக்க வேண்டியதெல்லாம் இப்போ எது கேட்குறீள், நான் தான் ஆயிடுத்துங்கிறேனே. ஆன பிற்பாடு மாப்பிள்ளை அழகாக இருக்கானான்னு கேட்டு என்ன லாபம், இப்போ ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டாலான்னு பிரயோஜனம் உண்டு. அப்போ தாயார் கேட்குறா, இந்த பெண்ணுக்கு கல்யாணமாக எடுத்து நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எப்படின்னு அதை கேளுங்கோ சொல்கிறேன். அப்படி பார்த்துட்டுருக்கேன், இவ திருமேனி கிட்டக்கப்பை வாசனை பிடிச்சா துளசி வாசனை வீசர். குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ன மாயப்பிராந்தன் திருவருளாள் இவள் நேர்பட்டதே, அன்னிமத்தோர் உபாயமன் இவள் அந்தந்துடாய் கமழ்தள். இவ திருமேனி முழுக்க துழாய் துளசி கந்தம் வீசுகிறது. ஆகவே அந்த பெருமானுக்கு இவள் வாழ்க்கப்பட்டுட்டாள்னு அர்த்தம் என்று சொன்ன ஆச்சரியமான ஊர் இது. துரோணர், அதாவது துரோணரை கொன்னபோது பீமசேனனும் பங்குதானே, அதனால் பீமசேனனுக்கும் பாபம் வர தன் பாபத்தை கழித்து கொள்வதற்காக சப்த ரிஷிகளுக்கும் வரங்கொடுத்த இந்த க்ஷேத்திரம், இங்கேயே நாம் வந்து சேவிப்போம். பீமசேனன் வந்து புனர் நிர்மாணம் பண்ணார் ஏழு ரிஷிகள். இது ஒரு அழகான கதை. ரிஷிகள்லாம் இங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கா. சிபி சக்கரவர்த்தி ராமனுக்கு முன்னாடி இருந்தவர். அந்த சக்கரவர்த்தி இங்கே நாட்டு ஆண்டிருந்தார். ஒரே பஞ்சம். பஞ்சகாலத்தில் இந்த சப்த ரிஷிகளுக்கு ஒரு தட்சிணை கொடுக்கணும்னு அவசியப்பட்டான். ஆனால் பஞ்சகாலத்தில் தட்சிணை கொடுத்தா வாங்கிக்கக்கூடாதுன்னு ரிஷிகள் தர்மம் வச்சுருக்கா, வாங்கிக்க மாட்டேன்னு விட்டா. இவனுக்கு ஒரே கோபம். அதனால் வாழைப்பழத்தை வாங்கி அதுக்குள்ளே தங்கச்சை வச்சு ரிஷிகள்கிட்ட கொடுத்துட்டு வான்னு கொடுத்தனு வச்சான். அவள் அதை கண்டுபிடிச்சிட்டா, நாங்கள் வாங்கிக்க மாட்டோம்னுட்டா. எப்படியாவது வாழ் கொடுக்கணுமே நினச்சிட்டுருக்கிறச்சே, அவர்களும் பட்டினி கிடந்து தாமரை தண்டை எடுத்து உடச்சி சாப்பிட்டுண்டு வாழறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஷோர் இல்லையோ இல்லையோ, அப்படி உடச்சுட்டுருக்கிறச்சே ராஜாவுக்கு கோபம் வந்து ஒரு கிருத்தியை ஏவி விட்டான் ரிஷிகளை அழிச்சுடணுங்கிறதுக்காக. ரிஷிகள் பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறார். பகவான் இந்திரன் இடத்துல சொல்கிற, இந்திரன் ஒரு புலி வடிவத்தை எடுத்து கொண்டு வந்து சப்த ரிஷிகளை கொல்ல வந்த கிருத்தியை கொன்று விட்டபடியால் புலியூர், அவன் புலி வேஷத்தில் வந்து இங்கே விரோதிகளை கொன்னிருக்கான். அதனால தான் இது குட்டநாட்டு திருப்புலியூர் நாடு. குட்டநாடு அந்த ஊரில் கொடநாடு, பாண்டிநாடு, குட்டநாடு என்று 12 பகுதிகள் இருக்குது. அதில் ஒரு பகுதி குட்டநாடு. குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ன மாயப்பிரான், பெருமாள் மாயப்பிரான், அவனே தன் நாயக லட்சணத்தை காட்டி ஆழ்வாரை தன்வயப்படுத்தி கொண்டான்.